தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். 2022 நடைபெற்ற அந்த ஏஏஓ தேர்விலே இந்த முறை நிறைய தோழர்கள் பாஸ் செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் பல்வேறு காரணங்கள். சிலபஸிலே திடீரென மாற்றம், வித் எய்ட் ஆஃப் புக்ஸ் இருந்ததை வித்தவுட் எய்ட் ஆஃப் புக்ஸ் என்று வந்தது, கேள்விகளிலேயே பல அவுட் ஆஃப் சிலபஸிலே வந்தது, பல்வேறு கடுமையான நிபந்தனைகள். அது மட்டுமல்லாமல் அந்த தேர்வு விடைத்தாளை எழுதிய திருத்தியவர்களும் கூட குறைந்த தகுதி உள்ள அதிகாரிகள். இப்படி பல்வேறு விதமான கோளாறுகள் அவற்றில் இருந்தன. இவையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அஞ்சல் தொழிற்சங்கங்களும் சம்பந்த பாதிக்கப்பட்ட அந்த ஊழியர்களும் இலாக்காவிற்கு ஏராளமான ரெப்ரசன்டேஷனை அனுப்பினார்கள். ஒரு கிரேஸ் மார்க்கு கொடுத்து காலியாக இருக்கக்கூடிய அந்த ஏஏஓ பதவிகளை நிரப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இந்த வேண்டுகோள் 28/3/2023 அன்று அஞ்சலகத்தால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏஏஓ தேர்விற்கு கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனிலே கிரேஸ் மார்க் என்பதை தருவதற்கான எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, ஆகவே தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேஸ் மார்க் கொடுப்பதற்காக அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தால் இந்த கோரிக்கை எழ வேண்டிய அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தராத காரணத்தினால்தான் அவற்றை கொடுத்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நம்முடைய ஊழியர்களும் அஞ்சல் தொழிற்சங்கங்களும் முன்வைத்தன. இவற்றை எல்லாம் கேட்டாலும் கூட கடைசியாக இந்த கிரேஸ் மார்க் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே அனைத்து விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகின்றன என்ற ஒற்றை வரியால் 28/3/2023 அன்று அனைவருடைய நம்பிக்கையும் இன்று சிதறடித்திருக்கின்றார்கள். உள்ளபடியே ஏஏஓ தேர்விலே நிறைய தோழர்கள் பாஸ் செய்திருக்க வேண்டும். கடைசியிலே வந்த குழப்பம், சரியான பாடத்திட்டங்களை தராத ஒரு நிலைமை, இத்தனையும் மிக தெளிவாக விளக்கி அவைகளுக்கான ஒரு ஈடாக ஒரு கிரேஸ் மார்க்கை கொடுத்து காலியாக இருக்கக்கூடிய அந்த ஏஏஓ பதவிகளை நிரப்பிடுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்தால் அவைகளை நிர்தாட்சண்யமாக முழுமையாக நிராகரிப்பது என்பதை பார்க்கின்ற பொழுது இதற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? வேதனைத்தான் பட முடியும். நானும் உங்களுடைய வேதனைகளை பங்கேற்கின்றேன். என்ன தோழர்களை, மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.